அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய டுவர்ட் சக்ஸஸ் கல்வி சேனலில் டெஸ்ட் பேஜ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் பேஜ் நடந்துகிட்ருக்கு. பேட்ச் ஒன்னில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் ஒன்றுக்கு அடுத்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா April 22 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 60 டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 9080-63-999-8. இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 questions, அதாவது நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒன் மெயின் எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் பேஜ். ஆல்ரெடி ஃபஸ்ட் பேஜ் வந்து டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, 8th டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே டெட் பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 22 April பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நடந்துருக்கு. நீங்கள் அந்த டெஸ்ட் பேஜில் எல்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட்டுடைய டீட்டெயில்ஸும் ஸ்டடி பிளானும் நீங்கள் கேட்டு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஷின்ஸ் நாங்கள் PDF-லேயும் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா 6th அதாவது டெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1st standard 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் அந்த டெஸ்ட்டுடைய ஸ்டடி பிளான் இருக்குது. இந்த டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும், தமிழ் என்ன படிக்கணும், இங்கிலீஷில் என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும், சயின்ஸில் என்ன படிக்கணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு PDF-ல நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த டைமுக்குள்ளே அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 100 questions இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் மேஜருக்கான ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய இதில். இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கம்ப்ளீட் ஆயிருக்கு. டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் மேஜருக்கான ஒரு டெஸ்ட்டு, அது பார்த்திங்கன்னா 5 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேப்பர் 2 இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 30 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு 100 questions இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன ஆத்தர் படிக்கணும், அந்த லெசன் நேம் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டடி பிளானில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் பண்ணுறோம், ஆன்லைன்லேயும் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அடுத்து நியூ டெஸ்ட் பேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். தமிழ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசி டெட் எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்குமே தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தமிழுக்கான ஒரு டெஸ்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 22 அதாவது April 22 தொடங்கியிருக்கு. அதனுடைய டெமோ கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஸ்டடி பிளானையும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு தேவை அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டடி பிளான் வேணுமோ அதை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட் பேஜ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி தமிழ் டெஸ்ட்டில் நடந்த ஒரு 30 questionsோடைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் டெஸ்ட் பேஜில் EL-1 அதாவது 6th standard EL-1 65 வினாக்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்க கொஷின்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஃபுல் புக்கை வந்து ஃபுல் புக் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கொஷின்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு உங்களுடைய ஸ்டடியை வந்து நல்லா வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர். கொஸ்டின் பாருங்கள். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா காசி ஆனந்தன். அடுத்த கொஸ்டின், தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தமிழ் எங்கள். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். விளைவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். விளைவுக்கு நீர் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீர். அடுத்து செகண்டு அறிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோல். அறிவுக்கு தோல். அடுத்து இளமைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால். இளமைக்கு பால். அடுத்து புலவருக்கு வேல். சாரி, புலவருக்கு வேல். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு 4, செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 1. ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். 4, 2, 3, 1 அப்படின்னா 3rd தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின்,
தமிழெங்கள் இளமைக்குப்பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்ற வரிகளுக்கு உரியவர். தமிழெங்கள் இளமைக்குப்பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்ற வரிகளுக்கு உரியவர். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா புரட்சிக்கவி. புரட்சிக்கவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அதாவது கொஷினில் நம்மளுக்கு எப்படி வேணாலும் கேட்பாங்க. பாரதியார் அப்படிங்கிறது சுப்பிரமணியம் எல்லாமே ஒன்று தான். இந்த கொஷின்ஸில் வந்துட்டு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணோம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி. அப்போ புரட்சிக்கவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அப்போ இந்த பாடல் வரிகளுக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்த கொஷின், தமிழை அமுது நிலவு மனம் என்று பெயரிட்டு அழைப்பவர். தமிழை அமுது நிலவு மனம் என்று பெயரிட்டு அழைப்பவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம், பாரதிதாசன் தமிழை எவ்வாறெல்லாம் அழைத்தார், எவ்வாறு பெயரிட்டு அழைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதில் நம்மளுக்கு வந்துட்டு அமுது நிலவு மனம் இந்த மூணில் வந்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். அதனால் நீங்கள் ஒரு கொஷினை வந்து எந்தெந்த டைப்பில் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்த கொஷின், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஷின், ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள். ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கான் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடல் கோள். ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோள். அடுத்த கொஷின், தமிழன் கிழவியும் அதனோர் அற்ற என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். தமிழன் கிழவியும் அதனோர் அற்ற என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். கான் ஆன்சர் வந்து தொல்காப்பியம். அடுத்த கொஷின், வேளாண்மை என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது. வேளாண்மை என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கலித்தொகை. அடுத்த கொஷின், இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் பார்த்திங்கன்னா இடது பிளஸ் புறம். இடது பிளஸ் புறம். அடுத்த கொஷின், தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தேசிய கவி. தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். புரட்சி கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அதனால் கொஷின்ஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் கேட்பாங்க, அதாவது இந்த இடத்துல வந்து பாரதியார் இல்லை அப்படின்னா டக்குனு நீங்கள் பாரதிதாசன் போட்டுருவீங்க, அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கக்கூடாது. என்ன வந்து அவங்களுடைய சிறப்பு பேரோ புனை பேரோ ஏதாவது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ தேசிய கவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியாருக்கு நிறைய புனை பேர் சிறப்பு பேரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் அதாவது யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பார். அவர் வந்து தேசிய கவி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்குது. அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய கவி. அடுத்த கொஷின், மா என்னும் சொல்லை குறிக்கும் பொருள்களில் தவறானதை காண்க. மா என்னும் சொல்லை குறிக்கும் பொருள்களில் தவறானதை காண்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அளவு. இதுதான் வந்து தவறானது. அப்போது மா என்னும் சொல்லை குறிக்கும் பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமகள், அழைத்தல், வயல் அப்படின்னு இதை மூணையும் நீங்கள் வந்துட்டு இதில் தெரிஞ்சுக்கலாம். தவறானது எது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போது மாவுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மா என்னும் சொல்லை குறிக்கும் பொருள்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமகள், அழைத்தல், வயல் இது மூணு இருக்குது அப்படிங்கிறத நீ இந்த கொஷின் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஷின், அரசு என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது. அரசு என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். அடுத்த கொஷின், மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸின் அடிப்படையில் அமைய வேண்டும். மொழியை வந்து கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது வந்து டேஸின் அடிப்படையில் அமைய வேண்டும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களின் அடிப்படையில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா எண்கள். அடுத்த கொஷின், தமிழ் கவிதை வடிவங்களில் தவறானதை காண்க. தமிழ் கவிதை வடிவங்களில் வந்து தவறானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வசன கவிதை. அடுத்த கொஷின், 16th கொஷின், சேம் அதே தான், மா எனும் சொல்லக்கூடிய பொருள்களில் சரியானதை காண்க. ஆல்ரெடி தவறானது கேட்டிருந்தோம். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா சரியானது எதுன்னு கேட்குறாங்க. மா எனும் சொல்லக்கூடிய பொருள்களில் சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துகள். துகள் அப்படிங்கிறதா சரியானது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் திருமகள் அப்படிங்கிறதும் மாவுக்குரிய பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த கொஷின் 17, தவறானதை காண்க. தவறானதை காண்க, மடல் அப்படின்னா அதாவது இலை, அதனுடைய இலை பேர் நம்ம பார்த்துருப்போம். மா அப்படின்னா அதனுடைய இலை பேர் சப்பாத்தி கள்ளி, அதை என்னென்னு சொல்லுவாங்களா மடல் அப்படின்னு சொல்லுவோம். தாழை மடல் அப்படின்னு சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல் அப்படின்னு சொல்லுவோம். இது சரியானதான். அடுத்து பார்த்திங்கன்னா ஹருகம்புல், கோரைப்புல் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய இலை பேர் இதுவும் சரியானதான். அடுத்து அரசு, அரசுன்னா அரச இலைன்னு சொல்லுவோம்.
மா இலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறானது. நெல்லை வந்து தாள், நெல்லுடைய இலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாள், வரகு தாள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் சரியானதான். இல்லை தவறானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று தான் தவறானது. அடுத்த க்வெஸ்சன், கீழ் காண்பவைகளில் சரியானதை தேர்ந்தெடு. கீழ் காண்பவைகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு ஒன், எண்ணத்தை வெளிப்படுத்துவது இசைத்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா அப்படின்னா இது தவறு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இயல் தமிழ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. உள்ளத்தை மகிழ்விப்பது எது பார்த்தீங்கன்னா இசைத்தமிழ். அடுத்து, உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது நாடக தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் சரியானது. இப்போ கீழ் காண்பவைகள் வந்து சரியானது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று தான் சரியானது. அடுத்த க்வெஸ்சன், கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் நாற்பது. அடுத்த க்வெஸ்சன், தாவர இலைப்பெயர்களில் தவறானதை காண்க. தாவர இலைப்பெயர்களில் தவறானதை காண்க. தலை அப்படின்னா மடல் அப்படின்னு சொல்லியிருக்கு, இதுதான் தவறானது. தொகை அப்படின்னா கரும்பு தொகை, நாணல் தொகை, இது சரியானதான். ஓலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலை, தென்னை ஓலை, இதுவும் சரியானதான். கூந்தல் அப்படின்னா அதனுடைய இலைப்பேர் வந்து பாக்கு, சரி, இதுவும் சரியானதான். தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் தவறு. அடுத்த க்வெஸ்சன், 21வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கோட்சுரா எரிந்ததன சுருங்கிய நரவின் முடிமுதற் பரதவர் இவர் இடம்பெற்றுள்ள நூல். கோட்சுரா எரிந்ததன சுருங்கிய நரவின் முடிமுதற் பரதவர் இவர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. அடுத்த க்வெஸ்சன், நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்து கலந்த மயக்கம் உலக மாதலை என்ற பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்த க்வெஸ்சன், நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. அடுத்த க்வெஸ்சன், தினியளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். தினியளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவா நூல், சாரி, திருவள்ளுவா மாலை. அடுத்த க்வெஸ்சன், தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் ஆசிரியர், இது வந்து திருவள்ளுவா மாலை. அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர். அடுத்து, ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற அடிகளுக்கு சொந்தக்காரர். ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற அடிகளுக்கு சொந்தக்காரர். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒளவையார். அடுத்த க்வெஸ்சன், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. அடுத்த க்வெஸ்சன், போர்க்களத்தில் வீரனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல். போர்க்களத்தில் வீரனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. அடுத்த க்வெஸ்சன், சுருங்கச் சொல்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி. அடுத்த க்வெஸ்சன், நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தம். ஓகேங்க, நம்ம ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 65 க்வெஸ்சன்ஸ் நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் டெஸ்ட் மாதிரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுடைய அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் சென்ட் பண்ணிடுவேன். இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 65, அதாவது இயல் ஒன்லேயே 65 க்வெஸ்சன்ஸுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். தமிழ் வந்துட்டு ஆல்ரெடி புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து குரூப் 4 எக்ஸாம்லாம் வரப்போகுது, அதுக்காக நீங்கள் வந்துட்டு தமிழ் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு அப்படின்னா இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணி ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மந்த்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் 5 மந்த்ஸுக்குள்ளே வந்து 6th டுவெல்த் வரைக்கும் வந்துட்டு எல்லா க்வெஸ்சன்ஸுமே நீங்கள் வந்து லைன் பை லைனாக வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாமே க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் டுவோர்ட் சக்ஸஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.